இன்றைக்கி இந்த ஸ்டாக் மார்க்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் உங்களுடைய லைஃப் டைம்லே பார்க்க முடியாத ஒரு சில நிகழ்வுகள் வந்து நடந்திருக்கு. இன்றைக்கி வந்து குறிப்பாக நம்ம கவனித்தோம் அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாக ஒரு சில விஷயங்கள் இருக்குது. ஃப்ரைடே த 13th அப்படின்னாலே மார்க்கெட்டில் வந்து ஒரு பயம், சும்மா ஜென்ரலாக சொல்லுவாங்க பிளாக் ஃப்ரைடே அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லுவாங்க. ஸோ அது மாதிரி ஆகிடுமோ அப்படின்றது மார்க்கெட் ஓப்பன் ஆகக்குள்ளே நம்ம பார்த்தோம். இது வந்து இன்வெஸ்டிங் கெரியரில் நிறையா பேர் வந்து பார்த்தே இருக்க மாட்டாங்க, அந்தளவுக்கு வாலட்டைலாக இன்றைக்கி மார்க்கெட்ஸ் இருக்குது அப்படின்றது தான். இன்றைக்கி என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்ப்போம் குயிக்காக. மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆன உடனேவே 9-10% வரைக்கும் வந்து சரிவை சந்திச்சுது. நேற்று வந்து 8% மேலே பங்கு சந்தைகள் வந்து விழுந்துருந்துச்சு. ஓகேயா, இதை டிரைவ் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அமெரிக்காலேயும் வந்து இதே மாதிரியான ஒரு பெரிய ஒரு இறக்கம் தான். அங்கேயும் வந்து 9-10% வந்து நேத்திய பங்குச்சந்தை வந்து முடிவில் அப்படி தான் வந்து இறங்கி தான் முடிஞ்சுது. அதனால் வந்து இப்போ சென்செக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா 29,687 அந்த ரேஞ்சில் இருந்துச்சு. 3,000 மேலே வந்து ஷெட் பண்ணிருந்துச்சு. அப்புறம் நிஃப்டி பார்த்திங்கன்னா சராசரியாக வந்து ஒரு 960 மேலே வந்து இறங்குச்சு. ஸோ 10% மேலே வந்து டவுன் ஆயிருந்துச்சு. அதனால் அந்த ட்ரேடிங் அந்த ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா 10% மேலே விழுந்துச்சு அப்படின்னா 45 ட்ரேடிங் வந்து ஹால்ட் செய்யப்படும் அப்படின்ற அந்த ஒரு ரூல் வந்து என்ஃபோர்ஸ் செய்யப்பட்டுச்சு. அப்புறம் திரும்ப 10-20 ஓப்பன் பண்ண உடனே இது வந்து இன்னும் மோசமாகும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு தான். நிறைய டிவி சேனல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இது வந்து 2008 நம்மளுக்கு நினைவுபடுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு சில இதெல்லாம் கூட சொன்னாங்க. டெஃபினட்டாக நீங்கள் வந்து மார்க்கெட் வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஒரு ரொம்ப பரபரப்பான ஒரு சூழ்நிலை நம்மளால் டெஃபினட்டாக வந்து உணர முடிஞ்சுது அந்த சமயங்கள் அந்த தருணங்களில். 10-20 மேலே என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா 29,000 அதாவது 3,000 மேலே டவுன் ஆயிருந்தது. ஒரு டைமில் வந்து 3,500 வரைக்கும் கூட சென்செக்ஸ் வந்து இறங்குச்சு. அதுக்கப்புறம் இது வந்து அடுத்த ஒரு 11.4% வரைக்கும் கூட இந்த சந்தைகள் வந்து இறங்குச்சு. எல்லோரும் என்ன நினச்சாங்கன்னா மேபி வந்து ஒரு 15% வந்து முடிஞ்சு திரும்ப வந்து ட்ரேடிங் ஃபார் த டே வந்து நடக்காது அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்தாங்க. லக்கீலி 10-20 அப்புறமா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா வந்து அது வந்து ஒரு யூ-டர்ன் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ இந்த வீடியோ நான் போட இந்த ரெக்கார்ட் பண்ணுற தருணத்தில் பார்த்தீங்கன்னா 1,500 வந்து ஏறி இருக்குது ஆக்சுவலாக. ஸோ ஒரே நாளில் ஒரு 15% வந்து மார்க்கெட் இவ்வளோ பெரிய ஒரு ஃப்ளக்சுவேஷன்ஸை இது வரைக்கும் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அது இன்றைக்கி தான் அப்படின்றது ஒரு விஷயம். ஓகேயா, நம்ம ப்ராடர் இண்டீசஸ் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா இந்திய பங்குச்சந்தைகள் ஜென்ரலாக நம்ம வந்து இந்தியாவை பற்றி மட்டுமே நம்ம பார்ப்போமே. ஒரு சில ப்ளூ சிப் கம்பெனிஸை தவிர, ஒரு 8-10 நிறுவனங்களை தவிர மற்ற எல்லா நிறுவனங்களுமே மிட் கேப்ஸாக இருக்கலாம் இல்லை ஸ்மால் கேப்ஸாக இருக்கலாம், இது எல்லாமே வந்து ரொம்ப பல மாதங்களாகவே வந்து ஒரு மோசமான ஒரு சூழ்நிலையில் தான் இருக்குது. ஒரு பியர் கிரிப்பில் தான் வந்து இத்தனை நாள் இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட் டைமாக வந்து இப்போ இந்த ப்ளூ சிப்ஸ், அதாவது வந்து இந்த மோஸ்ட் சாட் ஆஃப்டர் இந்த கம்பெனிஸ் இருக்குல்ல, HDFC பேங்காக இருக்கலாம் இல்லை வந்து ரிலையன்ஸாக இருக்கலாம், இது மாதிரியான செலக்டட் ஃபியூ ப்ளூ சிப் கம்பெனிஸ் மட்டும் அவங்களுமே வந்து இன்றைக்கி வந்து பெரிய அளவில் விழுந்தாங்க. அதுதான் வந்து இன்று ஒரு என்ன சொல்கிறது இவ்வளோ பெரிய ஃபாலுக்கு அதுவும் வந்து ஒரு இதுவாக இருந்துச்சு. நம்ம ஒரு விஷயம் நல்லாவே கேட்கணும், இன்றைக்கி நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இது வந்து ஒரு லைஃப் டைம் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளுக்கு இன்னொரு க்வெஸ்சன் நம்ம வந்து கேட்கணும் இது மாதிரி சமயங்கள் என்னென்னா, சரி இப்போ மார்க்கெட் இறங்கியிருக்கு, ப்ரூடண்ட், இட்ஸ் ப்ரூடண்ட் ஆக்சுவலாக, இறங்கின இத்தனை நாள் கிடைக்காத ஒரு விலையில் வந்து ஒரு நல்ல கம்பெனிஸ் எல்லாம் நம்ம வாங்கி போடணும் அப்படின்றது ஓகே. இந்த எக்ஸ்பர்ட்ஸும் வந்து டிவி சேனல்ஸ்லலாம் வந்து சொல்கிறாங்களே இதுதான் வந்து சரியான நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, இது நம்ம வந்து வேலிட் காமன் சென்ஸுக்கெல்லாம் ஆமாம் அப்படின்னு நம்மளுக்கு சொன்னால் கூட நம்ம அவங்கள இன்னொரு கேள்வி கேட்குற ஒரு கேள்வி கேட்கணும் ஆக்சுவலாக. அது என்னென்னா, இதே எக்ஸ்பர்ட்ஸ் வந்து மார்க்கெட் வந்து ஏறக்குள்ளே வந்து வாங்காதீங்க, இது வந்து விழுந்துரும் அப்படின்னு சொன்னாங்களா, இல்லை வந்து இதுதான் சரியான தருணம் நீங்கள் விற்றுட்டு வெளியில் போங்க அப்படின்ற மாதிரி யாராவது சொன்னாங்களா அப்படின்னு பார்த்து அந்த ஒரு கேள்வி நம்ம கேட்கணும். எத்தனை எக்ஸ்பர்ட்ஸ் அப்படி சொன்னாங்க, இன்கேஸ் அப்படி சொன்னாங்கன்னா அவங்களுக்கு வந்து அதில் எந்த ஒரு பெனிஃபிட்டும் இருக்காது. ஸோ அதுதான் நம்ம வந்து கேள்வி கேட்கணும். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்றைக்கி வந்து நம்ம மற்ற சில விஷயங்கள்லாம் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த பங்குச்சந்தைகள் வந்து மேலும் இறங்குமா, இவ்வளோ வாலட்டைலாக இருக்குது அப்படின்னா, வாலட்டைலிட்டி வந்து பார்த்தோன்னா 2008 நான் திரும்பவும் சொல்கிறேன், வாலட்டைலிட்டின்றது தினம் 400 இறங்கும், 600 ஏறும். இதே தான் வந்து பல மாதங்களாக வந்து 2008 காலங்களில் இருந்துச்சு. ஸோ இப்போவும் அந்த வாலட்டைலிட்டி இன்றைக்கி ஒரே நாள்லேயே நம்ம பார்த்துட்டோம், 15% மேலே ஒரு பக்கம் 10% இறங்குச்சு, ஒரு பக்கம் 5% வந்து ஏறி இருக்கு. ஸோ 15% வந்து ஆசிலேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் வந்து நியூ நார்மலோ அப்படின்றது தெரியல. இனிவரும் வாரங்களாக இருக்கலாம் இல்லை வந்து ஒரு சில மாதங்கள் கூட இது வந்து நீடிக்கக்கூடும். எந்த ப்ரிமைஸில் நான் சொல்கிறேன்னா, இந்த கொரோனா வைரஸ் அந்த இஷ்யூவில் தான்
நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நிறைய கண்ட்ரீஸ் வந்து அண்டர் தேர் அண்டர் லாக்டவுன், சைனாவில் நிறையா ப்ராவின்சஸ் வந்து கம்ப்ளீட் லாக்டவுனில் இருக்குது, இட்டாலியில் அது மாதிரி தான் இருக்குது. இது வந்து இன்னும் ஏன்னா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், இல்லை வந்து இந்தியா மாதிரியான ஏஷியன் கண்ட்ரீஸாக இருக்கலாம், இதோடைய சிவியரிட்டி வந்து நம்மளுக்கு இன்னும் புரியலை. அதனால பாலிசிஸ் இல்லை வந்து ப்ரிகாஷ்னரி மெஷர்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுப்பாங்க, இங்கே வந்து அந்தளவுக்கு மெடிக்கல் சப்போர்ட் நம்மக்கிட்ட இருக்கா, அந்தளவுக்கு மேன் ஃபோர்ஸ் இருக்கா, இதெல்லாம் எதுவுமே நம்மளுக்கு தெரியல. ஸோ இது வந்து எவ்வளோ சிவியராகும் அப்படின்ற ஒரு கேள்வியும் நம்மளுக்கு இருக்குது. அதனால் மேக் இட் சிவியர் அப்படின்றது தான் வந்து எல்லோரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். வரும் வாரங்களாக இருக்கலாம், இல்லை வந்து அடுத்த வரக்கூடிய மாதங்கள் வந்து ரொம்ப மோசமாகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா சைனா மாதிரியான ஒரு பெரிய ஒரு சூப்பர் பவருக்கு இட் ஹஸ் டேக்கன் 2 மந்த்ஸ் அப்படின்னா புரிஞ்சுக்கோங்க, மற்ற சிறு நாடுகளுக்கெலாம் வந்து அந்தளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குமான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது மட்டும் இல்லை, ட்ராவல் வந்து நிறைய நாடுகள் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்தியாவே வந்து கம்ப்ளீட்டாக நாங்கள் வந்து விசாஸ் வந்து இனிமேல் கொடுக்க மாட்டோம் அன்டில் ஃபர்தர் நோட்டீஸ் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இருந்தாலும் இப்போ ஒரு சில கண்ட்ரிஸ், இப்போ ஃப்ரான்ஸ் மாதிரியான நாடுகள் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் வந்து ஒன்றும் பேன் பண்ணல, ஆனால் அங்கேயும் ரிப்போர்ட்டட் கேசஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இட்ஸ் ப்ரூடண்ட், நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா கவர்மெண்ட்ஸ் வந்து எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ணுறாங்க, எப்படி டேக்கிள் பண்ண போகிறாங்க இந்த நிலைமை அப்படின்றத பொறுத்து தான் பங்குச்சந்தைகள் வந்து ஏறுதோ இல்லை இறங்குதோ அப்படின்றது இருக்கும். ஸோ இப்போ நான் பங்குச்சந்தைகள்னு சொல்லக்குள்ளே இந்த மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 15% வந்து ஆசுலேட் ஆகுது. இல்லை இது வந்து இமீடியட்டாக வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சைனா மார்க்கெட்ஸ் வந்து ஓரளவுக்கு ரெக்கவர் ஆச்சு, அதனால் வந்து இந்தியன் மார்க்கெட்ஸும் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணுது. உடனே செபி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க, இங்கே வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் எல்லாமே நாங்கள் வந்து ப்ராப்பராக தான் நாங்கள் வச்சுருக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம மற்ற சில விஷயங்களும் நம்ம வந்து கன்சிடர் பண்ணோம். ஏர்போர்ட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக எம்டியாக இருக்குது. அப்புறம் நிறையா வந்து மாஸ் மீட்டிங்ஸ், அதாவது வந்து நிறையா ஈவெண்ட்ஸ் நடக்கிற இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து கம்ப்ளீட்டாக வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. நிறையா ஸ்கூல்ஸ் இப்போ கர்நாடகாலெலாம் பார்த்திங்கன்னா நிறையா ஸ்கூல்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து எல்லாமே வந்து ஷட் டவுன் பண்ணியிருக்காங்க. டெல்லியில் பார்த்தோன்னா ஸ்விம்மிங் பூல்ஸ் வந்து நீங்கள் வந்து போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து சினிமா தியேட்டர்ஸுக்கு போகக்கூடாது, இது மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் கூட வந்து பெரிய அளவில் கம்ப்ளீட்டாக வந்து தேதி சொல்லாமல் வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஐபிஎல் கூட டெல்லியில் நடக்காது அப்படின்ற ஒரு அப்டேட்டும் வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி கம்ப்ளீட்டாக இந்த வருஷம் ஐபிஎல் நடக்குமா அப்படின்ற ஒரு கேள்வியுமே இருக்க தான் செய்யுது. அப்புறம் ஒலிம்பிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜூலையில் நடக்க போகுது, ஜப்பானில் நடக்க போகுது. அது கூட வந்து ட்ரம்ப் வந்து ஜப்பான் கிட்ட என்ன சொல்லியிருக்காரு, நீங்கள் வந்து யூ கேன் கன்சிடர் போஸ்ட்போனிங் த ஈவெண்ட் பை 1 or 2 இயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அது எந்தளவுக்கு சாத்தியம் அப்படின்னு தெரியல. இது வரைக்கும் ஒலிம்பிக் கமிட்டி வந்து அதுக்கான எந்த ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்றது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அதனால் ஈவெண்ட்ஸ், அதாவது வந்து ஸ்போர்ட்ஸ் கூட பெரிய அளவில் பாதிப்புக்கு உள்ளாகுது. இப்போ என்பிஏல பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த பேஸ்கெட் பால் டோர்னமெண்ட், அங்கே வந்து கிட்டத்தட்ட 58 இந்த ஸ்போர்ட்ஸ் என்பிஏ பிளேயர்ஸுக்கு வந்து கொரோனா வைரஸ் வந்து தாக்கியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ டெக் ஈவெண்ட்ஸ் வந்து நிறையா டெக் ஈவெண்ட்ஸ் வந்து கேன்சல் ஆயிருக்கு. அப்புறம் இந்தியாவிலேயே நிறைய மேஜர் ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்களுடைய எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா நடக்குது, நம்மளை சுற்றி நிறையா நடக்குது. இட் எண்ட் ஆஃப் டே என்ன மேட்டர் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய அரசாங்கம் இதை வந்து எப்படி வந்து எஃபிஷியண்ட்டாக வந்து டேக்கிள் பண்ண போகுது அப்படின்றத பொறுத்தது தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, மார்க்கெட் வந்து நான் இது வரைக்கும் இப்படிலாம் பார்த்ததே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அனுபவங்களை என் கூட தயங்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இது வந்து டெஃபினட்டாக டவுட்டே கிடையாது, இது வந்து ஒரு டெஸ்டிங்கான ஒரு டைம் தான். பி சேஃப் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன். சரி, நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவலோடு நான் கூடிய சீக்கிரம் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஸ் சேனல். நன்றி, வணக்கம்.